Dodo TV. தீரஜ் அவங்க பாட்டி வீடான கிஷன்கர் கிராமத்துக்கு வந்திருந்தாரு. அவங்க பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க கணவர் இறந்து 10 வருஷம் ஆயிருந்தது. அவங்க பசங்களும் நகரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை மறந்தே போயிட்டாங்க. அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தீரஜுக்கு தெரிஞ்ச உடனே அவரு யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாம நேரா கிராமத்துக்கு வந்துடுறாரு. தீரஜ் அவங்க பாட்டியை பார்க்கும்போது அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லாம ரொம்ப இரும்பிட்டு இருந்தாங்க. பாட்டிமா இங்க பாருங்க, நான் தான் தீரஜ். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் தான் வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாம் சரியா போயிடும். நான் இப்பவே டாக்டரை கூட்டிட்டு வரேன். தீரஜ் டாக்டரை கூட்டிட்டு வராரு. தீரஜ் நீ இங்கே இரு, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு டாக்டர் உள்ள போறாரு. உள்ள போன உடனே வெளிச்சம் அங்க கம்மியா தான் இருந்தது. டாக்டர் வரும்போது பாட்டிமா டாக்டருக்கு எதிர்பக்கம் படுத்துக்கிட்டு அந்த இருட்டு ரூம்ல தனக்குத்தானே ஏதோ புலம்பிட்டு இருந்தாங்க. பாட்டிமா உங்க உடம்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தீரஜ் சொன்னானே, உங்களுக்கு என்னாச்சுன்னு நான் பாக்கலாமா? டாக்டர் சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டி கிட்ட போறாரு. அவங்க நாடி துடிப்பை பாக்குறதுக்காக அந்த பாட்டியோட கைய பிடிக்கிறாரு. நாடி பிடிச்சு பார்க்கும்போது அவரு ரொம்ப விசித்திரமா உணர்றாரு. அப்போ மிரண்டு போயிடுறாரு. அவரோட சிரிப்பு அப்படியே வருத்தமா மாறிடுது. அப்போ டாக்டர் பயந்து பின்னாடி போயிடுறாரு. அப்போ பாட்டி திடீர்னு அவங்க தலைய அந்த டாக்டர் பக்கம் திருப்புறாங்க. அப்போ டாக்டர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அப்போ அந்த பாட்டி டாக்டரை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே டாக்டர் அவரோட பைய எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடியே போயிட்டாரு. வெளியில இருந்த தீரஜ் அந்த டாக்டர் நிறுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. டாக்டர் சார் நில்லுங்க, என் பாட்டிக்கு என்னாச்சுனே சொல்லலையே, அவங்க சரியா போயிடுவாங்க தானே? தீரஜ் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு டாக்டர் தீரஜ் கிட்ட எந்த ஒரு பதிலையும் சொல்றது இல்ல. அப்புறம் பயந்த நிலைமையில அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு தீரஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் ஓடுற அளவு அப்படி என்ன நடந்திருக்கும்? தீரஜ் இதை யோசிச்சுக்கிட்டே உள்ள வராரு. தீரஜ் உள்ள வந்த உடனே அவங்க பாட்டிய பாக்குறாங்க. அவங்க பாட்டி மறுபடியும் அந்த இருட்டான பக்கமே தன்னோட தலையை வச்சு படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தனக்குத்தானே ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. தீரஜ் இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தீரஜ் பாட்டிக்காக திரும்பவும் அந்த ரூம்குள்ள போறாரு. பாட்டி இன்னைக்கு நான் என் கையால உங்களுக்கு சமையல் செஞ்சிருக்கேன். இந்தாங்க இதை சீக்கிரமா சாப்பிடுங்க. நீங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடவே இல்லை. சரி விடுங்க, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். கொஞ்சம் என் பக்கம் திரும்புங்க. அவங்க பாட்டி எந்த ஒரு பதிலையும் சொல்றது இல்ல. அவங்க இன்னும் அந்த இருட்டான பக்கம் தலையை வச்சுதான் படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டி மறுபடியும் ஏதோ முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. இவளை போ சொல்லு, இவளை இங்க இருந்து போ சொல்லு, இவளை இங்க இருந்து போ சொல்லு. பாட்டி நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அங்க யார் இருக்காங்க? தீரஜ் அந்த இருட்டான பக்கம் சாஞ்சி அங்க யார் இருக்காங்க அப்படின்னு எட்டி பாக்குறாரு. தீரஜ் பார்க்கும்போது அந்த இருட்டான மூலையில இரண்டு கண்கள் ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சது. தீரஜ் பயந்து போய் அந்த கண்ணையே பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அப்போ அந்த கண்ணு கண்மூடி திறந்தது. தீரஜ் அப்படியே பயந்து போய் பின்னாடி போக ஆரம்பிச்சாரு. அப்ப அவங்க பாட்டி தீரஜ் கிட்ட சொல்றாங்க, மக சாப்பாடு இங்கே வச்சுட்டு போ, நான் அப்புறமா சாப்பிடுறேன். தீரஜ் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சாப்பாடை அங்கேயே வச்சுட்டு வெளியே போயிட்டாரு. தீரஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டாரு. ஆனா அதெல்லாம் ஒரு மாயை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுடுறாரு. நைட்டு 10 மணி ஆனது. தீரஜ் மாடி மேல நின்னுக்கிட்டு அவர் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாரு. அந்த கிராமத்துல எல்லா பக்கமும் ரொம்ப அமைதியா இருந்தது. தீரஜ் போன்ல பேசிக்கிட்டே மாடியில அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. அப்போ அவரு பாக்குறாரு, ஒரு வயசான பொம்பளை ஒரு கோணி பையில எதையோ எடுத்துக்கிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த கோணியில ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் இருக்கிற மாதிரி இருந்தது. தீரஜுக்கு அந்த இருட்டுல எதுவும் சரியா தெரியல. ஆனா வெள்ளை கலர் புடவை கட்டிருக்கிற அந்த வயசான பெண்மணி பாக்குறதுக்கு இவங்க பாட்டி மாதிரியே இருந்தாங்க. ஒருவேளை தான் பாட்டியோ அப்படின்னு நினைச்சு தீரஜ் மாடியில இருந்து கீழே இறங்கி போறாரு. அப்புறம் அப்படியே அவரு தன் பாட்டி அறைக்கு போய் பாக்குறாரு. அந்த அறையில பாட்டி இல்ல. அவர் எப்படி அந்த சாப்பாடு வச்சிட்டு போனாரோ அதே மாதிரி அதே இடத்துல அந்த சாப்பாடு இருந்தது. தீரஜ் ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்புறம் அவருக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு, அந்த வயசான பாட்டி இவங்களோட பாட்டி தான்.
தீரஜ் உடனே வெளியே ஓடி போய் அந்த வயசான பாட்டியை தேட ஆரம்பிக்கிறாரு. தீரஜ் அவங்க பாட்டியை அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்கிறாரு, ஆனா எங்கேயும் இல்ல. தீரஜ் அவங்களோட பாட்டி ஒரு குளத்துக்கிட்ட போறத பாக்குறாரு. தீரஜ் அவங்க பாட்டிய பின்தொடர்ந்து போறாரு. அந்த குளக்கரை மேல நடந்து போக போக கடைசியா அவங்க ஒரு சுடுகாட்டை அடையறாங்க. அந்த சுடுகாட்டுல தீரஜ் அவங்களோட பாட்டிய பாக்குறாரு. அவங்க ஒரு பாட்டிக்கு பக்கத்துல போகணும்னு நினைக்கும் போதும் அப்ப ஒரு விஷயத்த பாக்குறாரு. அவங்க பாட்டி காலு வித்தியாசமா இருந்தது. அப்ப அவங்க பாட்டி இறந்து போன ஒரு விலங்க அப்படியே சாப்பிட்டு இருக்கிறத தீரஜ் பாக்குறாரு. அந்த இறந்து போன விலங்கோட ரத்தம் அவங்க பாட்டி முகம் முழுவதும் இருந்தது. அவங்க கையில அந்த விலங்கோட ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. தீரஜ் இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. பயத்துல அவரோட உடல் முழுவதும் வேர்வையால நனைஞ்சு போயிருது. அப்ப அந்த பாட்டி திரும்பி தீரஜ பாக்குறாங்க. தீரஜ பார்த்து சத்தமா சிரிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அரக்கத்தனமா அந்த விலங்க திரும்பவும் சாப்பிட்டு இருந்தாங்க. தீரஜ் அங்கிருந்து எவ்வளோ வேகமா ஓட முடியுமோ அவ்வளோ வேகமா ஓடி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நேரா அவங்க பாட்டியோட ரூமுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அந்த பாட்டி அவங்களோட பெட் மேலேயே படுத்துட்டு இருந்தாங்க. தீரஜ் அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட மனசுல நிறைய கேள்வி எழுந்துட்டு இருந்தது. ஆனா அந்த கேள்வி எதுக்குமே அவர்கிட்ட பதில் இல்ல. தீரஜ் யோசிச்சுக்கிட்டே அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில தீரஜ் டாக்டரோட வீட்டுக்கு போறாரு. டாக்டரோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில போலீஸ்காரங்களும் இருந்தாங்க. அப்ப தீரஜ் அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு, அண்ணா இங்க ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு தெரியாதா, இப்ப டாக்டர் சார் இந்த உலகத்திலேயே இல்ல, அவரு இறந்து போயிட்டாரு. அவரோட உடம்பு சுடுகாட்டுல கிடைச்சது. அவரு ரொம்ப கொடூரமா இறந்து போய் கிடந்தாரு. ஏதோ ஒரு விலங்கு தாக்கின மாதிரி இருந்தது. அந்த விலங்கு டாக்டரோட பாதி உடலை சாப்பிட்டுட்டு பாதி உடலை விட்டுட்டு போயிடுச்சு. தீரஜ் அதை கேட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. நேத்து நைட்டு நான் பார்த்தது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? ஒருவேளை என் பாட்டி தான் டாக்டரை கொண்டிருப்பாங்களோ? இல்ல இல்ல, நான் ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? பாட்டியால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. அப்புறம் எப்படி அவங்க போய் ஒருத்தரை கொல்ல முடியும்? தீரஜ் தனக்குத்தானே இப்படி நினைச்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் நைட்டு நேரத்துல தீரஜ் அவங்க பாட்டியோட ரூம்ல ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டியே அவரு பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க பாட்டியோட கண்ணு மூடி இருந்தது. அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. தீரஜ் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அவரோட போன்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அவங்க பாட்டியோட கண்ணு திறக்குது. அப்ப திடீர்னு அவங்க அந்த இருட்டான மூளைய பாக்குறாங்க. பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அத பாக்குறதுக்கு வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருந்தது. தீரஜோட பார்வை அவங்க பாட்டி மேல போகுது. அதனால அவங்க பாட்டி என்ன பேசுறாங்கன்னு தீரஜ் அவங்க பக்கத்துல போய் கேட்டாரு. அவங்க பாட்டி பயந்து போய் யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. அப்போ அந்த இருட்டுல இருந்து ஒரு குரல் கேக்குது, அவனை நான் உயிரோட விட போறது இல்ல, அவன் செத்துதான் ஆகணும். தீரஜ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. பயத்துல வீட்டுல இருந்து வெளியில வந்து அந்த ஊர்லயே மிகப்பெரிய சாமியாரான பிரசாத் சாமியார் கிட்ட நேரா ஓடி வராரு. பாபா எனக்கு உதவி பண்ணுங்க, ஏதோ ஒரு கெட்ட சக்தி என் பாட்டிய. போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் கூட வாங்க, உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் தரேன். பாபா மறுபடியும் தீரஜை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. தீரஜும் சாமியாரும் அவங்க பாட்டியோட அறைக்கு போய் அவங்க பாட்டிய பாக்குறாங்க. அவங்க பாட்டி கருப்பு கலரா மாறி இருந்தாங்க. அப்புறம் அவங்க உடம்புல இருந்து நாற்றம் அடிச்சிட்டு இருந்தது. அவங்க இறந்து போயிட்டாங்க. உங்க பாட்டி இறந்து 2 வாரம் ஆகுது. நீங்க இவ்வளவு நாள் ஒரு கெட்ட ஆத்மா கூட தான் இருந்திருக்கீங்க. இதை கேட்டு தீரஜ் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. பாபா இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை எங்க பாட்டி இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க எப்படி என் கூட பேச முடியும்? கண்டிப்பா அவங்க உங்க கூட பேசியிருப்பாங்க. வாழணும் அப்படிங்கிற ஆசையில உங்க பாட்டி காளிக்கிட்ட ஒரு பூஜை பண்ணாங்க. அவங்க ஒரு கெட்ட ஆத்மாவுக்காக வேண்டினாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்கள உயிரோட வைக்கணுங்கிறதுக்காக உங்க பாட்டி சொன்னதை அந்த கெட்ட ஆத்மா ஏத்துக்குச்சு. அதனால உங்க பாட்டி இறந்து போனாலும் அவங்கள உயிரோட வச்சுக்கிச்சு. அது எதுக்குன்னா அந்த கெட்ட ஆத்மா அதோட வேலையை செஞ்சுக்கிறதுக்காக. அந்த கெட்ட ஆத்மா உன் பாட்டியோட உடம்ப நல்லா பயன்படுத்திக்கிச்சு.
அது அதோட தாக்கத்தை தீர்த்துக்கிறதுக்காக எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருந்தது. அது உன்னை கொலை பண்ணணும்னு ஆசைப்படும் போது அப்போ உன் பாட்டி உன்னோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்க உடம்பை விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. தீரஜ்க்கு அவனோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. அவங்க பாட்டி இறந்து போனதை நினைச்சு தீரஜ் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா இதுலயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க பாட்டி அவங்களோட உயிரை கொடுத்து தீரஜோட உயிரை காப்பாத்தினது தான். ஏறத்தாழ 2000 பேர் இருக்கிற லால்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒரு அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் இருந்தது. லால்கஞ்சில் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. இன்னைக்கு கண்டிப்பாக புதுசாக ஏதோ நடந்திருக்கு. ஆனால் என்ன, பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 8 வயசாகுது. நைட் எங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் தான் படுத்துட்டு இருந்தா. காலையில் பார்த்தா காணோம். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், என்னோட பொண்ணை கொஞ்சம் தேடுங்க. ஒருவேளை அவ ஜங்கல்குள்ள போயிட்டா என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடுறோம். ஸ்மித் மற்றும் நந்தினியோட 8 வயசு பொண்ணு ஷானு காணாம போயிட்டாங்க. வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கல. ஒரு 8 வயசு பொண்ணு நடு ராத்திரியில எழுந்து எங்க போக முடியும்? எல்லாரும் அததான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நந்தினியோட நிலைமை அழுதழுது ரொம்ப மோசமா இருந்தது. சுமித்தோட ஃப்ரெண்ட் சாந்தனும் அவங்க ஒய்ஃப் உஷா அவங்க 10 வயசு பொண்ணான ராஷியோட சேர்ந்து சுமித்தோட வீட்டுக்கு இந்த மோசமான சூழ்நிலையில அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருந்தாங்க. நந்தினி கவலைப்படாதீங்க, ஷானு சீக்கிரம் கிடைச்சிருவா. அப்பா, ஷானு எங்க போயிட்டா? எங்கேயும் போகல மகளே, சாயந்தரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாந்தனு. நீ பயப்படாத ஸ்மித், போலீஸ் அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களுக்கான வழி அவங்களோடது. இந்த மனுஷங்க ரொம்ப மோசமான மிருகங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. சுமித்தும் நந்தினியும் கஷ்டப்பட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு சாந்தனவும் உஷாவும் அதே அளவு துக்கத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு? ராஷிய அப்படி கூப்பிட்டது யாரு? அவ எங்க போனா? ஒருவேளை அவ எப்போ திரும்ப வரவே மாட்டாளா? இந்த விஷயம் எல்லாரும் நினைக்கிறத விட ரொம்ப மாறுபட்டு இருந்தது. இப்ப எனக்கு ராஷியோட ஒரு போட்டோ கொடுங்க ஐடென்டிபிகேஷனுக்காக. டென்ஷன் ஆகாத, நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிருவா. முதல்ல ஷானு அப்புறம் ராஷி, என்ன நடந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. ரெண்டு பசங்களும் ரகசியமாவே காணாம போயிட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குமா? இந்த லால்கஞ்ச் பூர்ல குழந்தைங்க காணாம போறாங்க அப்படிங்கிற செய்தி பரவறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டாங்க. போலீஸ்க்கு இதை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. போலீஸ் டீம் ராத்திரி பார்க்கலாம் முழு ஊர்லயும் காட்டுலயும் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா யார பத்தியும் எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. இந்த சிட்டில என்னதான் நடந்துட்டு இருக்கு? எந்த ஒரு தடையுமே இல்லாம ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிறைய பசங்க காணாம போயிட்டு இருக்காங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அழுது அழுது உஷாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. போலீஸால கூட எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸோட சேர்ந்து நாமளும் அவங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். ஒருவேளை அவங்க இந்த காட்டுல போய் மாட்டிருந்தாங்கன்னா அங்கிருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்மளே போய் காட்டுல தேடலாம், இல்லைன்னா யோசிச்சு யோசிச்சு நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதிகமான இடத்தை கவர் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்மித்தும் நந்தினியும் ஒரு பக்கமும் சாந்தனவும் உஷாவும் இன்னொரு பக்கம் போனாங்க. போலீஸோட சர்ச்சிங் டீமும் காட்டோட இன்னொரு பக்கம்
காணாம போன குழந்தைகளை தேடிட்டு இருந்தாங்க. ஷானு, ஷானு பாப்பா, ராஷி பாப்பா, ராஷி. அந்த இருட்டான நைட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ரொம்ப அடர்ந்த ஒரு காடு, அப்புறம் ரொம்ப அமைதியான ஒரு இடம். அப்பா, அப்பா. நந்தினி, அது உனக்கு கேட்டுச்சா? இது ஷானு வாஸ் மாதிரி இருக்கு. அப்பா, பாப்பா. ரெண்டு பேரும் அந்த சத்தத்தை கேட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தம் இன்னும் சத்தமா கேட்க ஆரம்பிச்சது. பாப்பா. நானும் கேட்டேன் அந்த நீளமான பாட்டு. ராஷி பேட்டா, ராஷி. அதுக்குள்ள ஸ்மீத்தும் நந்தினியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்பதான் என்ன ஒரு பெரிய கை தொட்டுச்சு. நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த கை காணாம போயிடுச்சு. எங்களுக்கும் விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. எங்களுக்கு சாணம் கிடைச்சான், ஆனா திடீர்னு காணாம போயிட்டான். அந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சது. கை கூட நீளமா இருந்தது, ஆனா அதோட முகத்துல எதுவும் இல்ல. பாக்குறதுக்கு வெள்ளையா இருந்தது. இந்த மாதிரி கதைங்க நான் படிச்சிருக்கேன். ஸ்ப்ளெண்டர் மேன்னு அவங்கள கூப்பிடுவாங்க. சின்ன பசங்கள அவங்க கூட கூப்பிட்டு போய் அவங்களோட மாட்டிடுவான். அந்த பசங்க எப்போதுமே நம்ம கிட்ட வர மாட்டாங்க. அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? நம்ம குழந்தைகளை காப்பாத்தியே ஆகணும். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவனை இங்க கூப்பிட்டு அவனுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துடணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கிடைப்பாங்க. அவனை எப்படி கூப்பிடணும்? நம்ம நம்ம பாடியில இருந்து ரத்தத்தை 3 டிராப்ஸ் கீழே சிந்தணும். கண்ணை மூடிட்டு அவனையே யோசிச்சுட்டு இருக்கணும். நம்ம வாய்ஸ் கேட்ட உடனே அது இங்க வந்துடும். ஆனா ஒரு விஷயம், யாருமே அது வாய்ஸ் கேட்கற வரைக்கும் கண்ணு திறந்து பார்க்காதீங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, இல்லனா அது நம்மளையும் சாகடிச்சிடும். இங்கிட்ட கத்தி இருக்கு. நான் சேஃப்டிக்காக கத்தியும் லைட்டரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதால நம்ம கைய வெட்டிக்கிட்டு அதுல இருந்து ரத்தம் எடுக்க முடியும். இவ்ளோ நீளமான உடம்பும், இவ்ளோ நீளமான கையும், இவ்ளோ நீளமான காலும், அப்புறம் ரொம்ப அலங்கோலமான ஒரு முகம், பயங்கரமான கொம்போட பார்க்க ரொம்பவே ரகசியமா இருக்கும். இப்போ சுமித்தோட நிலைமை என்ன ஆகுமோ? அவன் பின்னாடி திரும்பி அதை பார்த்துட்டான். அந்த சான்ஸை பயன்படுத்தி உஷா, நந்தினி, சாந்தனு 3 பேரும் ஓடி போயிட்டாங்க. அந்த அடர்த்தியான காட்டுல ஷானு அப்புறம் ராஷிய தேட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த ஸ்லெண்டர் மேனை நிறுத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. புல்லட் அந்த ஸ்லெண்டர் மேன் மேல பட்டாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. அப்போ அந்த ஸ்லெண்டர் மேன் அதோட கொம்பை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த போலீஸ்மேனோட குத்திருது. அவரு அங்கேயே தரையில விழுந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கிற சாந்தனு, உஷா, நந்தினிக்கு ஒரு பழைய பங்களா தெரியுது. 3 பேரும் அது பக்கத்துல போறாங்க. அப்புறம் கதவு தானா திறக்குது. நீ நல்லா இருக்கல தங்கம்? ஆமா, ஆனா இங்க ரொம்ப பயமா இருக்கும். ஸ்ப்ளெண்டர் மேன் ரொம்ப டேஞ்சரஸ் அம்மா. எப்பவுமே அவங்க பொண்ணோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருப்பாரு.
அதுக்கப்புறம் சிரிச்சு எங்களை பயப்படுத்துவாரு. அந்த போட்டோலதான் அவருக்கு அவளோட பொண்ணு ஞாபகம் இருக்கு. கோவத்துல அவர் தான் பொண்ணை சாகடிச்சாரு. ஒருவேளை அந்த போட்டோவை நம்ம எரிச்சிட்டோம்னா அவரோட கர்ஸ் முடிஞ்சிடும். அப்போ அந்த போட்டோ எங்க இருக்கு? எல்லாரும் திரும்பவும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த தடவை ஸ்மித் அப்புறம் அப்பாவி மூணு போலீஸ்காரங்களோட உயிர் போயிடுச்சு. இந்த லால்கஞ்ச் அதை எப்பவும் மறக்காது. MBBS முடிச்ச உடனே அபினாஷோட முதல் போஸ்டிங் மதுபூர் கிராமத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் காலங்காத்தால அந்த ஊருக்கு போகும்போது நகரத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் விட அந்த கிராமத்துல இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அதனால அவரை பார்க்க வர நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிருந்தது. எல்லா நோயாளிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பியூன் வந்து டாக்டரை டாக்டர் கோட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கம்தான். சார், பவர் கட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற மெழுகுவர்த்தியை ஏத்திக்கோங்க. ஆனா அந்த லேம்பை மட்டும் ஒண்ணு பண்ணாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சார், இந்த கிராமத்துல வாழ்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏத்துக்கணும். ஏன்? எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களை அரைஞ்சிருப்பாங்க. இத கேட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. பியூன் அவினாசை விட வயசானவரு. ஆனா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருந்தாரு. அவினாசை விட அந்த கிராமத்துல இருக்கிறதுல இந்த பியூனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இன்னைக்கு அவரோட முதல் நாள். அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ரூல்ஸ் பத்தி அவினாஷ் கிட்ட சொல்றாரு. ஓகே சார், நான் கிளம்புறேன். என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நைட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் பொழுது உங்களோட எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா சார்? ஓகே. பியூன் போனதுக்கு அப்புறம் அவினாஷ் பெட் மேல படுத்துக்கிறாரு. அவரு ரொம்ப டயர்டா இருந்ததால உடனே தூங்கிடுறாரு. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியே வேகமா காத்தடிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பகலாதானே இருந்தது, அவ்வளோ வெயில் அடிச்சது, அப்புறம் எப்படி திடீர்னு இரவா மாறுச்சு? எப்படி வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்புறம் யாரோ கதவை தட்டினது அவருக்கு ஞாபகம் வந்தது. யாரது யாரது? அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அவரு முன்னாடி வந்து நிக்கிறா. அவ்வளவு இருட்டு மலையில இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்கும் போது அவ பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா. அபினாஷ் பயந்து போய் அப்படியே பின்னாடி போறாரு. யார் நீ? எங்கிருந்து வர? என்ன கொடுங்க. என்ன என்ன கொடுங்க? ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருந்தது, அதை விட இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா இருந்தா. அவினாஷ் பயந்து போயிடுறாரு. அவருக்கு நடக்கிற எதுவுமே புரியல. இந்த மலையில நீ எப்படி வீட்டை விட்டு தனியா வந்த? உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு பசி எடுக்குது, என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், நான் குடிக்கணும். உனக்கு பசியா இருந்தா எண்ணெயை குடிக்காத, ஏதாவது சாப்பிடு. அவினாஷ் வீட்டை சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. ஆனா அங்க சாப்பாடு இல்ல. பாரு, எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, நான் உனக்கு என்ன கொடுக்கறது? எண்ணெய். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், பசி எடுத்தா சாப்பாடு தான் சாப்பிடணும். இப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அவளுக்கு கோவம் வந்த உடனே இடி மின்னலாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. அவினாஷ் நடுங்கிட்டு இருக்காரு.
அந்த பொண்ணோட தோற்றம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு சுருள் முடியாகுது. அவளை பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி மாறிடுறா. அந்த இரவு நேரத்துல அந்த பொண்ணோட தோற்றமும் அந்த சூழ்நிலையும் பயங்கரமா இருந்தது. அவினாஸ் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட வாயில இருந்து வார்த்தை வரல. நான் சொன்னல்ல எனக்கு கடுகு என்ன வேணும்னு, உனக்கு கேக்கலையா? உன்னோட பேக் எங்க வச்சிருக்க? என்னோட பேக்ல கடுகு என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து அவரோட பேக்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டுடுறான். அப்புறம் அந்த பேக்கில் இருக்கிற கடுகு எண்ணெயை மட்டும் எடுத்து முழு பாட்டிலையும் குடிச்சு அந்த பாட்டிலை தூக்கி வீசிடுறான். அப்போ அந்த இடத்துல இருந்து கோபமாக நடந்து போயிடுறான். அவர் உடனே கதவை சாத்திடுறாரு. அப்புறம் திடீர்னு திரும்பவும் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாரு, யாரங்க? சார், நான் தான், கதவு தொடங்க. அவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியில வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. மழை வந்த மாதிரியும் நேத்து வெதர் மோசமான மாதிரியும் பார்த்தா தெரியவே இல்லை. அவர் ரூமுக்குள்ள பாக்குறாரு. அந்த ரூமும் ரொம்ப சுத்தமா இருந்தது. ஆனா அந்த கடுகு எண்ணெய் பாட்டில் காலியா கீழே விழுந்து கிடந்தது. சார், இன்னும் நீங்க ஏன் துணிய மாத்தாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேர்த்து இருக்கு? வெதர் ரொம்ப கோல்டா வேற இருக்கு. நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஒருவேளை அது கனவா? சார், நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல, நான் உங்களுக்கு சூடாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே கரண்ட்டு போயிடும், அதனால் நான் உங்களுக்கு மிளகு வறுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் கேளுங்க. அவரோட மொத்த கனவையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. சார், நீங்கள் ஏன் கடுகு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தீங்க? எனக்கு வீட்டில் செஞ்ச கடுகு எண்ணெய் பிடிக்கும், அதனால் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க. சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க. அம்மா, எனக்கு சீக்கிரம் பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. 4 வயசு ரூபா அவ இனிமையான குரல்ல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். ஐயோ, உன்கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கல, ஆன உடனே குடுக்கறேன், சரியா? அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் பூவா குடுமா. சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியா? அம்மா, எனக்கு பசி எடுக்குது, சீக்கிரம் சீக்கிரம் பூவா குடுமா. சமையல் கட்ல இருந்து வர வெப்பத்தாலையும் ரூபா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாலையும் அவங்க அம்மா கோவத்துல சொல்றாங்க. அவ்வளோ பசி எடுத்துட்டு இருந்ததுன்னா இந்த எண்ணெயை எடுத்து குடிச்சுடு. பசியில் இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அம்மா கோவத்தில் சொன்னதை உண்மை நினச்சி ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து குடிச்சிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கிராமத்தில் யாரும் எண்ணெயை உபயோகப்படுத்துறதில்லை. அதுலேயும் கடுகு எண்ணெயை. பயப்படாதீங்க, அந்த பொண்ணு யாரையும் காயப்படுத்த மாட்டான். உங்கள் வீட்டில் எண்ணெய் இருந்தால் அவள் வந்து குடிச்சிட்டு போயிடுவான். அதனால் எப்போவுமே உங்ககிட்ட எண்ணெயை வச்சுக்காதீங்க. பியூன் சொன்னதை கேட்டு அவினாஷ் அந்த பொண்ணை பாவன் நினைக்கிறாரு. அவளை முக்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் ஒரு சாமியாரை தேடி போறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, யாராவது ஒருத்தங்க நிறைவேறாத ஆசையால செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா முக்தி அடையறதுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். அவரு அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்ல. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள அவர் விசாரிக்கிறாரு. அவங்க வேற ஊருக்கு குடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. அவினாஷ் அவங்கள தேடி போய் அவங்கள திரும்பவும் அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அவங்கள அந்த வீட்டுல தங்க சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான சூறாவளியோட அந்த இடத்துக்கு வந்துடுறா. நான் குடிக்கிறதுக்கு என்ன குடிங்க? ஐயோ குழந்தையே, அம்மா நீங்களா? எனக்கு என்ன குடுங்க, நான் குடிக்கணும், எனக்கு பசி எடுக்குது.
அன்னைக்கு என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நீ என்ன குடிச்சிட்ட என்ன மன்னிச்சிடுமா? வாமா என் மடியில வந்து உக்காரு, நான் உனக்கு என் கையார ஊட்டி விடுறேன். அவங்க சொல்றத கேட்டு அந்த பொண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறாம். அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு செஞ்சு அவளை தொடையில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவ அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவ முக்தி அடைஞ்சிடுறாம். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் அவினாஷ்க்கு நன்றி சொல்றாங்க. அன்னையிலிருந்து அந்த ஊர்க்காரங்களும் அவங்களோட சாப்பாட்டில் எண்ணெயை சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க.